என்னக்கா எதுக்கு அழற இப்போ? சத்தியமா இந்த போட்டோல இருக்கிறது நிஜம் இல்ல மகா. மதன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு உனக்கு தெரியாதா? ஒரு பீரியட்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தது உண்மைதான். அப்புறம் அன்னைக்கு என்ன பண்ணானா? இந்த போட்டோ வீட்டுல யார் கையிலயாவது கிடைச்சிருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருமா. ஹாய் பேபி, எப்படி இருக்க? யாரு? நான் தான் பேபி, மதன். மகா, சத்தியமா இந்த விஷயத்துல நான் தப்பு பண்ணல மகா. அப்படி இருந்தா நான் தப்ப ஒத்துட்டு இருந்திருப்பேனே. ஏற்கனவே நான் சொன்ன பொய்க்கு அனுபவிச்ச தண்டனை பத்தாதா? நான் சொல்றது அத்தனையும் நிஜம் மகா. நீ அவன ஃப்ரெண்ட் என்ன சொல்ற? அப்புறம் அவன் ஏன் உன்னை டார்ச்சர் பண்றான்? அதான் மகா, எனக்கும் ஒண்ணுமே புரியல. அப்பப்ப போன் பண்ணும் போதும் வாய்ஸ் மெசேஜ்லயும் ஏதோ கேணத்தனமால அனுப்புறான். நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணா எடிட் பண்ண எல்லா போட்டோஸையும் வீட்டுக்கு அனுப்பிடுவேன், சோஷியல் மீடியால போட்டுருவேன், உன்னை பத்தி வீடியோஸ் எல்லாம் வச்சிருக்க. அத இதுன்னு சொல்லி ரொம்ப மிரட்டுறா மகா. போன்லயும் தொடர்ந்து மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா நீ அமைதியா இருக்கா? நான் எப்படி மகா அமைதியா இருக்க முடியும்? இத நான் ஷேர் பண்ணா ஏதாவது பெருசா மாட்டி விட்டுருவேன்னு திரும்ப திரும்ப பயமுறுத்துறான். நீ எந்த தப்பும் பண்ணாதப்போ நீ எதுக்கு பயப்படணும்? எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்லிடலாம் வா அக்கா. ஐயோ மகா, வேணாம் மகா. ஏங்கா? நான் கர்ப்பம்னு போய் சொல்லிட்டேன்னு எல்லாரும் என் மேல கோவமா இருக்காங்க. இந்த நேரத்துல போய் இந்த விஷயத்த பொய்னு சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க. இதனால இந்த பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அக்கா என்னக்கா, எத்தனை தடவை பட்டாலும் உனக்கு புத்தியே வராதா? நீ ஏன் இந்த மாதிரி இருக்க? உண்மையை சொல்ல பயப்படவே கூடாது. பொய்யே அழிச்சிடும், உண்மைதான் வாழ வைக்கும். தயவு செஞ்சு இப்படி நடந்துக்காத. இப்ப வரைக்கும் நான் பாக்கலன்னா என்கிட்ட கூட நீ இதை மறைச்சிருப்பல. நான் என்ன பண்ணட்டும் மகா? தயவு செஞ்சு என்ன எப்படியாவது காப்பாத்து மகா. இனிமேலாவது நான் சொல்றத கேளு. மதன் உன் லைஃபுக்குள்ள வந்திருக்கான்னா ஏதோ தப்பா இருக்கு. அக்கா இனிமே அவன் போன் பண்ணா என்கிட்ட சொல்லு. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம். நீ தைரியமா இரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்.